ஹே ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுமையான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு பர்மீஸ் டெசர்ட்டு. இந்த டெசர்ட்டில் வந்து ரொம்பவே ஹைலி ஹெல்த்தி கண்டென்ட் நிறையவே இருக்குது. இதை நான் கண்டிப்பாக நான் கிட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா இதில் அவ்வளோ கால்சியம் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து நம்ம பேசிக்கான நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன். வெள்ளை கவுனி அரிசி, ஜவ்வரிசி, தேங்காய் பால் அண்ட் அப்புறம் பிரெட் ஸ்லைசஸ். நிறைய பேருக்கு வந்து கவுனி அரிசி அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, மோஸ்ட்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் வரும். நான் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னா, வெள்ளை கவுனி அரிசி. கவுனி அரிசியில் வந்து கொலஸ்ட்ராலும் பிபியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து கோகோனட் மில்க். கோகோனட் மில்கில் வந்து கால்சியம் சக்தி நிறையவே இருக்குது. நான் வந்து சுகர் தேவையான அளவு எடுத்திருக்கேன், அப்புறம் உப்பு, வெள்ளை கவுனி அரிசி, ஜவ்வரிசி, தேங்காய் பால், பிரெட் ஸ்லைசஸ். இதில் வந்து நான் ஒரு கப் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா அதோடய டெக்ஸ்சர் வந்து மாறும், நல்லா டஸ்கியாக இருக்கும். இல்லைனா இந்த டஸ்கினஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெய்னரில் வந்து ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ அதை செப்பரேட்டாக திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 1 hour வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். நீங்கள் முடிஞ்சால் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் வெள்ளை கவுனி அரிசி எடுக்க போகிறேன். ஒரு கப் கவுனி அரிசிக்கு வந்து 3/4 cup தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணுறேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்கும். நான் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஒரு ஸ்டெய்னர் வச்சு. இந்த குக்கரில் ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் 1 cup அரிசிக்கு வந்து 3/4 cup தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சால்ட் ஆட் பண்ணி முடித்தோன்னே நான் அடுப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். குக்கருக்கு வந்து 2 whistles விட்டால் போதும், அதுக்கு மேலே விட்டால் வந்து ரொம்ப குழஞ்சிரும். இப்போ குக்கர் விசில் விட்டுருச்சு, அடுத்து நம்ம ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ரெஷர் விட்டுருச்சு. இப்போ நம்ம அரிசி என்ன பதத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும். நான் எடுத்து காமிக்கிறேன். அடுத்து வந்து பிரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் 2 bread slices கார்னரில் கட் பண்ணி 8 pieces நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த உப்பு எதுக்குன்னா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் டிஷ் ரெடியாகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேவையான அளவு எனக்கு அந்த பவுலில் வந்து கவுனி அரிசி போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் போட போகிறேன். ஜவ்வரிசி வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க சாய்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை கொஞ்சம் போடுவோம். அடுத்து நம்ம கோகோனட் மில்க் ஊற்றுவோம். உங்களுக்கு தேவையான லெவலில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து டெக்கரேஷனுக்காக மேலே டாப்பிங்ஸ் மாதிரி பாதாமையும் பிஸ்தாவையும் குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன், டாப்பிங்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி, ரைசன்ஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம டிஷ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஈட் அண்ட் ஹேவ் ஃபன்.